பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்ப பக்தர்களுக்கானது கோவில்களுக்கு வரக்கூடிய சில பக்தர்கள் வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க அதை நிறைவேறிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை வரும்போது கோவில மணி கட்டுறன்னு வேண்டிப்பாங்க இந்த நம்பிக்கை சபரிமலையில ரொம்ப பிரபலமானது மூன்றாவது வருஷம் சபரிமலைக்கு செல்ற ஐயப்பமார்கள் கூடவே மணியையும் எடுத்துட்டு போவாங்க மூன்றாவது யாத்திரைன்றது ரொம்ப புனிதமா நினைக்கப்படுறதுக்கான காரணம் ஐயப்பனோட கருணை இருந்தா மட்டும்தான் ஒருத்தரால மூன்றாவது யாத்திரையை பூர்த்தி செய்ய முடியும் இது சந்திரனோட மூன்றாவது பெரிய பாக்குறதுக்கு சமம் இந்த மூன்றாம் பெரிய அன்னைக்கு தரிசனம் செய்யறது ஐயப்பனை பொன்னம்பலம் ஏட்ல ஜோதிஸ் வரூபத்துல பாக்குறதுக்கு இணையானதும் கூட அதனாலதான் மூன்றாவது யாத்திரை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி மூன்றாவது முறையா சபரிமலைக்கு போறவங்களை மணிகண்டன்னு அழைப்பாங்க இது பேச்சு வழியாக சொல்லப்படுது அடுத்து தர்ம சாஸ்தான்னா என்ன அர்த்தங்கிறத பத்தி பார்க்கலாம் மகிஷி அரைக்கிய வதம் செய்கிறதுக்காக அவதரித்தவனா ஐயப்பன் மற்ற தெய்வங்களுக்கு மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறத விட ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறது கடினம் தான்னாலும் பக்தர்கள் அதிகம் மாலை போடுறது ஐயப்பனுக்கு தான் சாஸ்தான்ற வார்த்தைக்கு உன்னத ஆட்சியாளர் கட்டளை இடுபவர் ஆள்பவர் தவறு செய்பவரை தண்டிப்பவர்னு பல அர்த்தம் இருக்கு முருகப்பெருமான சாஸ்தான்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் பிரம்மாவுக்கு கட்டளை போட்டவர் வீரபத்ரனை தஷ சாஸ்தான்னு சொல்லுவோம் ஏன்னா அவர் தஷ பிரஜாபதியை தண்டித்தவர் ஹரிஹர புத்திரனை சாஸ்தான்னு சொல்கிறதுக்கான காரணம் அவர் தர்மத்தை நிலைநாட்டி ஆட்சி செய்கிறாரு தர்மம்ன்றது மனித வாழ்க்கையோட ஆணி வேர்னு கூட சொல்லலாம் இந்த தர்மமானது மனிதன் அறவழியில் நடக்கிறதுக்கான பாதையா இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில இதை தான் சொல்றாரு எங்க தர்மம் அழியுதோ அங்கே வந்து நான் தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு இந்த தான் இன்னைக்கும் அகிலமே தலைச்சு நிக்குதுன்னு சொல்றாரு ஒருத்தர் எப்போ தர்மத்தை நிலைநாட்டுறாரோ அப்போ அந்த செயல் இந்த அகில உலகத்தையும் பாதுகாத்து அவனையும் தெய்வீகமானதா மாத்துது நாளடைவில் இந்த தர்மம் அவனை தெய்வீகத்தோட பிரதிநிதியாகவும் மாத்துது அந்த தர்மத்தை நிலைநாட்டுற பகவான ஐயப்பன் இருக்கிறதுனால இவரை தர்ம சாஸ்தான்னு அழைக்கிறோம் சாஸ்தா யோக நிலையில் அமர்ந்திருக்கிற குரு இவரை சாஸ்திரங்களை உபதேசித்து அதுபடியே வாழ்பவரும் கூட இதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் சபரிமலை ஐயப்பன் சன்னதியில பதினெட்டாம் படி ஏறினதுமே மோஷத்தை தரக்கூடிய தத்துவமசி அப்படின்ற மகா வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு தர்ம தத்துவ நூல்களையும் குறிக்கிது இன்னும் ஐயப்ப னை பத்தியும் சிவனை பத்தியும் நீங்க தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி